உங்களுடைய திருத்தங்கள் திருத்தங்களுக்கு நீங்கள் கூறப்பட்ட விடயங்களை நாங்க சீர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். பகிரங்க வாக்கெடுப்பா ரகசிய வாக்கெடுப்பா என்பதனை சபையிடம் கோரிக்கை. பகிரங்க வாக்கெடுப்பு என்பதாயின் அதை ஒருவர் முன்மொழிந்து வழிமொழிந்து ஏகமனதான தீர்மானத்திலே தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவிடையும் தனித்தனியாக வாக்கெடுக்கலாம். பகிரங்க வாக்கெடுப்பாக முன்மொழியப்பட்டு வழிபட்டிருக்கிறது. வாக்கெடுப்புக்கு முன்னதாக மக்களுடைய மாநகரத்தினுடைய இந்த வரலாற்றில் ஒரு தவறான பக்கத்தை நாங்கள் என்னுடைய சபை உருவாக்கியது என்ற இதுக்கு அனுமதிக்காம உங்களுடைய மனச்சாட்சிகளை தட்டி உங்களுடைய வாக்குகளை உங்களுக்காக இல்லாம எங்களுடைய மாநகரத்தினுடைய மக்களுடைய நன்மைக்காக இந்த கவுன்சிலுடைய நன்மைக்காக வழங்குமாறு அன்பு கொடுத்து கேட்டிருக்கிறேன். உறுப்பினர்கள் அவருடைய பெயரையும் வாசிக்கும் போது 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அல்லது வாக்கெடுப்பிலிருந்து விலகி நிற்கிறேன் என்ற கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு முதலாவதாக திரு இமானுவேல் ஆனல்ட் ஏற்றுக்கொள்கிறேன். திரு துரைராசா ஈசன் திருமதி ஜோகேஸ்வரி பத்மராசா மாநகர மக்களுடைய எதிர்கால நன்மைக்காக இவ்வாக்கெடுப்பை வரசில திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. திரு துரைராசா இளங்கோ எக்ஸ்பெடித் கிரேசியன் முடியப்பு ரெமீடியஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. திரு சூசப்பிள்ளை சிறு ஏற்றுக்கொள்கின்றேன். ராஜரத்னம் கணேசராஜா பரமலிங்கம் தர்சானந்த் ஏற்றுக்கொள்கிறேன். திரு சுப்பிரமணியம் சுவாதிஸ் ஏற்றுக்கொள்கின்றேன். திருமதி ராகினி ராமலிங்கம் 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை மக்களின் நன்மை கருதி ஏற்றுக்கொள்கிறேன். திருமதி மதிவதனி விவேகானந்த ராசா 2021 ஆண்டுக்கான பார்வையிட்டை மக்களின் நலன் கருதி ஏற்றுக்கொள்கிறேன். பாலசுப்ரமணியம் பத்மமுரளி ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஏகுமார் ராஜீவ்கா ஏற்றுக்கொள்ளவில்லை. திரு வரதராஜன் பாத்திய திரு சிவகாந்தன் தனுஜ அலாப் முத்து முகமது முகமது நிவாகி ஓ இந்த நிதர்சன் திரு நிக்லஸ் மரியதாஸ் பாலச்சந்திரன் ஏற்றுக்கொள்கின்றேன். महालिंगम अरुकुमर महेंद्रन मयूर वैद्यलिंगम रत्नसिंगम क्लेमन जेसी திருமதி மேரி அஞ்சலா இயேசுராஜா ஏற்றுக்கொள்கிறேன். திரு கதிரவே நித்யானந்தன் ஏற்றுக்கொள்கிறேன். நாகலிங்கம் தனேந்திரன் திரு சுகமாலை முத்து சத்யசேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. திரு நடராசா லோகதயாள ஏற்றுக்கொள்கிறேன். கலினா பிரேமலா ஏற்றுக்கொள்கிறேன். திருமதி சுவாஜினி அண்டனி பனாட்ச ஏற்றுக்கொள்ளவில்லை. திரு விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமதி அனுசியா சந்திரகுமார் ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமதி ஜெயந்தினி நாகேஸ்வர் ஏற்றுக்கொள்ளவில்லை. திரு ராமசாமி செட்டியார் செல்வபடி ஏற்றுக்கொள்ளவில்லை. திரு கிரேசியன் டேமியன் ஏற்றுக்கொள்ளவில்லை. திரு சின்னத்துறை புரேந்தர் ராஜா ஏற்றுக்கொள்ளுகின்றேன். திருமதி விஜயதர்ச்சனி விக்னேஸ்வரன் ஏற்றுக்கொள்கிறேன். நாகராசா ஸ்ரீகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாலசிங்கம் சாந்தரூபன் ஏற்றுக்கொள்கிறேன். திருமதி நர்மதா விஜயண்ணா திரு செபஸ்தியாம்பிள்ளை மரியதாசன் ஏற்றுக்கொள்ளவில்லை. திரு டெய்சி பிலிப் ஜெயரஞ்சன் ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமதி தர்ஷிபா லவகீசன் ஏற்றுக்கொள்ளவில்லை. முடிவை அறிவிப்பதை சபை முதல்வரிடம் கையில். ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரசுல திட்டத்தினுடைய இரண்டாவது சமர்ப்பிப்பின் தற்பொழுது வாக்கெடுப்பு இடம்பெற்றது. வரசுல திட்டத்துக்கு ஆதரவாக 21 உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்பாக 24 பேர் ஆதரவு வழங்கவில்லை. ஆகவே சபையினுடைய வரவு செலவு திட்டமானது இரண்டாவது தடவையாகவும் சபையோட அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவன் காணாத காரணத்தினால் இந்த சபையால் வரவு செலவு திட்டம் இரண்டாவது தடவையாகவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை இந்த உயரிய சபைக்கு அறிவித்து இனி வரப்போகின்ற தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மாநகர சபையினுடைய கட்டளை சட்டத்தின் பிரகாரம் அதிகாரிகள் அதற்குரிய தொடர் நடவடிக்கைகளை நிர்வாக நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுத்து அடுத்த நடவடிக்கையை உரிய முறையில் உங்களுக்கு அறிவிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அதுவரையில் இடைப்பட்ட இந்த காலப்பகுதிக்குரிய ஏற்கனவே உள்ள நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்பதை தெரிவித்து அனைவருக்கும் உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய நல்லுறவுகள் அனைவருக்கும் எதிர்வரப்போகின்ற கிறிஸ்மஸ் மற்றும் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கூட்டத்தை இதோடு நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி.
வாக்குடன் முடிவுட்ட சபை. கட்டெடுக்கணும்டா இல்ல கட்டணும் அறுக்குமரம் அறுக்குமரம்.